நான் உங்க வாசன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா சென்னையில இருக்கோம். அண்ட் வந்து எங்க கிளம்பிட்டோம், கோயம்புத்தூருக்கு கிளம்பிட்டோங்க. இன்னைக்கு டைம் எவ்வளோன்னா அதிகாலை 3 மணி ஆச்சு, நாளைக்கு ஈவினிங் 3 மணிக்கு மீட் அப்பு. ஆனால் நாங்கள் இன்னும் சென்னையிலேருந்து கிளம்பவே இல்லை. பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே படுத்த படுக்கையாகவே இருக்கானுங்க. இங்கே பாருங்களேன், ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கான், இன்னொருத்த வந்து பார்த்தீங்கன்னா ஆபாச உடையில ஃபோன் பேசிட்டு இருக்கான். கிளம்புங்க, நான் ஏன் சாமி லேட் பண்ணிட்டு இருக்கீங்க, கிளம்புங்கடா, ஏன்டா லேட் பண்ணிட்டு இருக்கீங்களாமா. இன்னும் கிளம்பவே இல்லைங்க, படுத்த படுக்கையிலேயே தான் இருக்கான், இன்னும் எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். அண்ட் வந்து நிறைய பேத்துக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு, எப்படி வசா நீ வந்து பைக் இட்டு வரலையே, எப்படி வீட்டுக்கு போற அப்படின்னு சொல்லி. அதே கேள்விதான் எங்க அம்மாவுக்கும் எனக்கு ஃபோன் பண்ணி, எப்படியே தம்பி எப்படிடா வர போற, நீ தான் வண்டி எட்டு போலியடா, வீட்டுக்கு எப்படி வர போற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானும் வந்து அப்படி சீரியஸா, ஆமா நானே கூப்பிடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நம்ம தோட்டத்தில் ஒரு 10 வாழை மரத்தை வெட்டி வச்சிருங்கம்மா அப்படின்னு சொன்னேன். அவங்க உடனே சரி சரி என்னடாச்சு எதுக்குடா அப்படின்னு கேட்டாங்க. அப்படியே வெட்டின இடத்துல ஹெச் ஷேப்பில் வந்து கோலம் போட்டு வைங்க, அதே மாதிரி வந்து பண்ணால் அப்பளம்லாம் பறக்காமல் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னேன். ஸோ வந்து எங்கள் அம்மா வந்து இந்த கேஜிஎஃப் மூவிலாம் பார்க்கலையா, அதனால வந்து ரொம்ப சீரியஸாகவே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லைம்மா ஹெலிகாப்டர்ல அப்படியே நம்ம ஊரில் வந்து இறங்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். உடனே எங்கள் அம்மா இருந்துட்டு டே டுபாக்கூரே உண்மையை சொல்லு, எப்படி வர போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்போதைக்கு முடியாதுங்க, இன்னொரு 2-3 மீட்டப் தாண்டி போகட்டும், அப்போ நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஏன்னா இப்போ கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் லாக்கு தான். அண்ட் வந்து டிடிஆவை உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த காட்ட போகிறேன். டடான், இந்த சூனாப்பானாவையே கண்ணாடி போட வச்சுட்டாங்க. இதையும் சேர்த்து 4 கண்ணாடி வாங்கியிருக்கேன், 2 கூலர்ஸு, 2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸுங்க. பட் இது வந்து பவர்லாம் கிடையாது, ஏன்னா எனக்கு பவர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால பவர் கிளாஸ் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கிளாஸ், நம்ம ஃபோன் யூஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் நம்ம சிஸ்டமில் எடிட் பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது போட்டுக்கிட்டால் கண்ணு ப்ராப்ளம் கொஞ்சம் கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது போட்டதுலேருந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஓகேங்க, ஸோ வந்து நம்ம எப்படி கிளம்ப போகிறோம், என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம்னு தெரியல. ஃபுல்லாமே நான் பில்லியன் ரைடராகவே கண்டிப்பாக போக மாட்டேன், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல பைக் ஓட்ட தெரியும். ஸோ வந்து எப்பவுமே இந்த நல்ல பைக் ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு பில்லியன் ரைடராகவே ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அது அவங்களால முடியாது. கொஞ்சம் தூரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா டே பைக் கொடுறா அப்படின்னு சொல்லி அவங்க வாங்கி ஓட்டிடுவாங்க, இதுதான் எப்பவுமே நடக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தூரம் ஓட்ட போகிறேன், அஜி கொஞ்சம் தூரம் ஓட்ட போகிறாங்க. ஓகே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு வ்ளாக் பண்ணுறாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு ஓகே ப்ரோ போயிட்டு வரேன், பார்த்து பத்திரமா இருங்க, லவ் யூ ப்ரோ. சரி ப்ரோ பார்த்து சேஃபாக இருங்க. டிடி ஆஃப் நம்ம வந்து கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர்ஸ் பக்கம் ஓட்டிட்டு வந்துட்டோம். இன்னும் நம்ம 250 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டு வந்துட்டோமா, இன்னும் 250 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது நம்ம கோயம்புத்தூருக்கு. வர்ற வழியில் நம்ம டிடிஎஃப்லாம் மீட் பண்ணோம், ரொம்ப ஜாலியாக பேசிட்டு அப்படியே இந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சதோ. அந்த ஒரு ஸ்கூட்டியில் ஒரு அண்ணா வந்திருக்காரு பார்த்தீங்களா, அவரும் வந்து பயணம் நம்ம டிடிஎஃப் தாங்க. ஸோ அந்த பாப்பாவை வந்து பயணம் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வந்தாங்களாம். அண்ட் வந்து நம்ம டிடிஎஃப் தான் ஞாபகப்படுத்தாங்க. ப்ரோ பை ப்ரோ லவ் யூ, பார்த்து சேஃபாக இருங்க. சரி ப்ரோ. ஸோ வந்து நம்ம டிடிஎஃப் தான் ஞாபகப்படுத்தினாங்க. ப்ரோ இந்த பெட்ரோல் பங்க் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானும் யோசிச்சு பார்த்தேன், என்ன இந்த பெட்ரோல் பங்க் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது தான் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா 7 ரூபாய்க்கோ 3 ரூபாய்க்கோ பெட்ரோல் அடிக்க சொல்லி இங்கே வந்து ஃபன் பண்ணியிருந்திருப்போம். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பெட்ரோல் போட்டது வந்து இந்த அண்ணா தாங்க. அண்ணா போயிட்டு வரண்ணே, லவ் யூண்ணே. என்ன ஞாபகம் இருக்கா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தாடி இல்லைண்ணா, இப்போ தானே இதை கொஞ்சம் கொஞ்சம் வளருது. ஆமாம் 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 ஆமாண்ணா. சரி நான் போக போயிட்டு வரேன். ஸோ வந்து இந்த பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் அடிச்சுட்டு போகும்போது தான் வந்து பார்த்தா நமக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்குங்க. அதெல்லாம் ஒரு மெமரிஸில். ஏய் இந்த வண்டியில் போவேண்ணா நம்ம, இது வந்து நம்ம 650 cc. ஆ நான் அதில் போகிறேன். சரி ப்ரோ போயிட்டு வரேன், லவ் யூ ப்ரோ. சரி ப்ரோ பார்க்கலாம், பார்த்து பத்திரமா இருங்க. பாய் ப்ரோ லவ் யூ. நான் வாங்கினா போகலாம். ஓகே நம்ம பெட்ரோல் பங்க்லேருந்து கிளம்பியாச்சுங்க. இன்னும் நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் 282 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. பட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா இன்னும் ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் சம்திங் தான் இருக்குன்னு நினச்சேன். பட் பார்த்தா இன்னும் 282 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. அது சில வாட்டி வண்டி ஓட்ட ஓட்ட கிலோமீட்டர்ஸ் கூட்டிகிட்டே போகுங்க அந்த மாதிரி போல் இது. ஏன்னா சில இடத்துலலாம் கூகுள் மேப் ரொம்ப பக்கமாக காமிச்சிடும், இப்படி சுற்றி சுற்றி வரும்போது நமக்கு அதுக்கப்புறம் தான் கேல்குலேட் பண்ணி கரெக்டாக காட்டும். டிடிஎஃப் எனக்கு இந்த இடத்துல தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ஒரு சின்ன ஞாபகம். பட் இந்த இடம் இல்லைன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நம்ம அந்த பெட்ரோல் பங்க்கில் பார்த்த டிடிஎஃப்லாம் என்ன சொன்னாங்கன்னா ஒரு டோல்கேட் ஒன்று வரும், அந்த டோல்கேட்டை தாண்டி தான் உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு இந்த இடம் மாதிரியே தெரிஞ்சுதுங்க. ஆக்சிடென்ட் ஆகி ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு வண்டியெல்லாம் உடஞ்சி அப்படியே அப்படியே ரத்தத்தெல்லாம் தொடச்சிட்டு மறுபடியும் பைக் எடுத்துகிட்டு நைட் ரைட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் இருந்துச்சுல நம்ம வீடு. டைம் வந்து 10:40 ஆச்சு டிடிஎஃப். அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டிட்டு வந்துட்டோம். அது 40 கிலோமீட்டருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிளைக்கு பில்லியன் ரைடு எனக்கு செட் ஆகலடா மாப்பிள, நான் வேணா அந்த ஸ்கூட்டி அப்படியே ஓட்டிட்டு வரேன் அப்படின்னா, சரி மாப்பிள்ள கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு வா, இன்னொரு 60 கிலோமீட்டர் ஓட்டிட்டு நான் வேணா உனக்கு பைக் தரேன் ஜாலியாக ஓட்டு அப்படின்ட்டு. ஆ கொடுங்கக்கா நான் பேசுகிறேன், இருங்க டிடிஎஃப், நம்ம இன்னொரு டிடிஎஃப் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன்.
ஹாய் சாமி, நல்லா இருக்கீங்களா அக்கா? சரிக்கா, போயிட்டுறேன். நம்ம டிடிஎஃப் தாங்க, இங்கே வந்து நிறைய டிடிஎஃப் வந்தாங்களா, ஸோ வந்து அவங்ககிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா சர்ப்ரைஸாக வந்து நம்ம கம்மங்கூழ் அக்கா இருக்காங்கல்ல, இவங்களோட பையன் வந்து போனால் நம்ம டிடிஎஃப் மாமாப்பிள்ள போகலாம். மாப்பிள்ள, கடைசி வரைக்கும் நீ உனக்கு தான் இந்த பில்லியன் சீட்டுன்னு சொல்லி எழுதி வச்சுட்ட போலையே, மந்திரம் தான் போட்டு வந்தியா, உண்மையை சொல்லு, போலமாண்ணா. ஸோ வந்து இந்த நம்ம ரைடில் வந்து மொத்தமாக எத்தனை பேர் போகிறோம்னு நான் சொல்லவே இல்லை. ஏன்னா வந்து இப்போ நம்ம மோட்டோ வ்ளாகிங்கே பண்ணல, இப்போ தான் நம்ம மோட்டோ வ்ளாகிங் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 4 வண்டி 7 பேர் போகிறோங்க. ஒவ்வொரு வண்டிலையும் 2 பேர் போகிறோம், ஒரே ஒரு வண்டியில் மட்டும் ஒரே ஒருத்தர் வராருங்க. அவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஓனர். இங்கே நிறைய டிடிஎஃப் வந்தாங்க, அந்த டிடிஎஃப் கிட்டலாம் பேசினதில் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்தா நம்ம ஆக்சிடென்ட் ஆன இடம் வந்துருமாங்க, இன்னொரு 10 கிலோமீட்டர் சம்திங். ஆமாம், நிறைய தூரம் பைக் ஓட்டுற மாதிரி இருக்குது, பட் அந்த இடம் மட்டும் வந்தே சேர மாட்டேங்குதுங்க. ஆ, இந்த பைக் நல்லா பவராக தாங்க இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் பவர் பெருசாக இல்லைன்னு சொல்லியிருப்பேன், பட் அப்படி கிடையாது. அப்போது தெரியாமல் ரோட் மோடில் இருந்திருக்கும் போல், அதுக்கப்புறம் தான் ஸ்போர்ட்ஸ் மோட் மாற்றினேன். பட் இந்த வண்டியோட மிரர்ஸ் தாங்க ரொம்ப லென்த்தாக வெளியே காட்டுது. ஸோ வந்து இதனால் வந்து பண்ண சின்ன சின்ன கட்ஸ் அடிக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. பாருங்களேன், இந்த கட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிடிஎஃப் நான் எப்போவுமே சேஃபாக இருப்பேன். நீங்களும் வந்து வேகமாக ஓட்டுறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஹெல்மெட்டு, ரைடிங் கேஸு எல்லாமே போட்டுட்டு வண்டி ஓட்டுங்க. நானும் இன்னும் கொஞ்ச நாள் தாங்க இந்த ஸ்பீடிங் பண்ணுறதெல்லாம் விட்டுருவேன். ஒரு நெஞ்சா H2 மட்டும் வாங்கிட்டு ஆசத்தீர ஓட்டிட்டு, அதுக்கப்புறம் ஒரு டூரிங் பைக் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே ஸ்பீடிங்கை விட்டுடலான்ட்டு இருக்கேங்க. பார்க்கலாங்க, எல்லாம் காலந்தான் பதில் சொல்லுவோம். டிடிஎஃப் நமக்கு ஆக்சிடென்ட் நடந்துருந்துச்சு இல்லைங்க, ஸோ அந்த இடத்த தாண்டி வந்தாச்சு. ஏன் சார் வ்ளாக் பண்ணேன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், எனக்கு டவுட்டாகவே இருந்துச்சு இந்த இடம் தானா இல்லை அது வேறு இடமா அப்படின்னு சொல்லி. அப்புறம் சரி, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி அப்புறம் முன்னாடி போனால் இந்த இடம்லாம் நான் ஆல்ரெடி பார்த்த இடம். ஸோ வந்து ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் வந்த இடம். வாமாப்பிள்ள, வாமாப்பிள்ள, ஏ என்ன இவன் இந்த வண்டியில் வந்துட்டுருக்கான், நம்ம அஜிமாப்பிள்ளை இங்கே ஓ அந்த ஏரோக்ஸ் பைக்கில் வந்திருப்பான் போலேங்க. ஸோ வந்து என்னென்ன பைக் போகுதுன்னா, நிஞ்சா 1000, அப்புறம் நிஞ்சா 650, அதுக்கப்புறம் ஒரு ஏரோக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு டியோங்க. நாங்கள் எல்லாம் தான் போயிட்டுருக்கோம் மீட்டப்புக்காக. வாவ், பவர் நல்லா தாங்க இருக்குது, பட் இந்த பைக்கில் கொஞ்சம் நமக்கு பழக்கம் வரணும். போட்டு போட்டும் இந்த பைக்கோட டாப் எண்டும் வந்து பண்ணால் 250 சம்திங் தாங்க போகும். சேம் நம்ம Z900 டாப் எண்டுன்னு நினைக்கிறேன். பட் இந்த 250 நல்லா டக்குன்னு எடுத்து கொடுக்கும்னு தோணுதுங்க. ஏன்னா வந்து வண்டி வந்து கொஞ்சம் ஏரோடைனமிக்காக இருக்குல்ல, அதனால் ஒரு நாள் ஓட்டி பார்த்துடலாங்க டாப் எண்டு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம பைக் தான் இந்த பைக்கு. அன்றைக்கி நமக்கு உடம்பு சரியில்லாதப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஒரு அண்ணாக்கு பைக் டெலிவரி எடுத்து கொடுத்துட்டு போனவங்க, அந்த பைக் தாங்க இது. வாவ், இதோ கிராஸ் ஆகிறாங்க, பார்த்து சேஃபாக போய்க்கணும். ஒரு வாட்டி நான் ஏமாந்துட்டேங்க, இன்னொரு வாட்டி நான் கண்டிப்பாக ஏமாற மாட்டேன். இவன் பில்லியன் ரைடர், நீயே இருக்கியே. மாப்பிள்ளைக்கு பில்லியன் ரைடராக உட்காரவே தெரியலைங்க. ரொம்ப நாளாக பைக் ஓட்டி பைக் ஓட்டி எப்படி பின்னாடி உட்காரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறந்துட்டான். அவனுக்கு சுத்தமாக கம்ஃபர்டபுள் இல்லை. அதுக்கப்புறம் வந்து போனால் அப்படியே கொஞ்சம் விட்டாங்க, கீழே விழுந்துருவான் போல மாப்பிள்ளை. தூக்கத்திலேயே மாப்பிள்ள இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். பட் நான் கேட்ட டைமில் அவன் தூக்கத்தில் இல்லை, அதுக்கப்புறம் தான் தூங்கினான். அப்படி எப்படி தெரியுமாங்க, எனக்கு இடுப்பு பிடிச்சிட்டு தான் இருக்கான், பட் வந்து அப்படியே பின்னாடி தொங்கிட்டு வந்துட்டுருக்கான். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கூட கிராஸ் பண்ண முடியலைங்க அவன் அப்படி பண்ணிட்டு வந்திருந்தாலும், ஒரு 100, 120, அப்புறம் ஒரு 90, அதுலேயே தான் க்ரூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். ஆனால் நம்ம டைம் டிராவலர் மாப்பிள்ள சூப்பராக உட்காந்துருக்கான் பின்னாடி. டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 11:41 ஆச்சுங்க. இன்னும் நம்ம ஊருக்கு ஜஸ்ட் 160 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. அப்ராக்சிமேட்டாக நாங்கள் வந்து இந்த சேலமை தாண்டிட்டோம். ஸோ வந்து இந்த ரெண்டு டிடிஎஃப் நினைக்கிறேன். இன்னும் நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 98 கிலோமீட்டர்னு காமிச்சு, அதுக்கப்புறம் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா 62 கிலோமீட்டர்ஸ்னு காட்டுது. எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது, ஒருவேளை ஷார்ட் ரூட் ஏதாவது காட்டுது போல. நாங்களும் வந்து ஒரு இடத்துல நிறுத்தி வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆலையவே காணும், சரி மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா சுவிச் ஆஃப் வந்துச்சு, பக்குனாகி போச்சு. அப்புறம் அவங்க கூட இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு கால் பண்ணால் மாப்பிள்ளை தூங்கிட்டு இருக்கோம் மாப்பிள்ளை அப்படின்னாங்க. பாருங்கள், மனசே விட்டுங்க, ரோட்டில் பாய் விரித்து படுத்திருக்காங்களாமாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இது என்ன கண்ணாடி ப்ரோ? பவர் கிளாஸ் தான்.
என்னையும் இந்த சூனா பண்ணாவே கண்ணாடி போட வச்சுட்டாங்கண்ணா. பட் இது கூட தான் அந்த சிஸ்டம் கிளாஸ் மட்டும் போட வச்சுட்டாங்க. ஐயோ ரொம்ப நன்றி. நம்ம டிடிஎஃப் மட்டும்தாங்க நான் அழகா தெரிவேன். எங்க அம்மாக்கு எங்க சொந்தக்காரனுங்களுக்கெல்லாம் நான் அழகாவே தெரிய மாட்டேங்கிறேன், ஏன்னே தெரில. விடுங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து நமக்கு 62 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. பட் செம்மையா இருந்துச்சுங்க ரைடு, வேற லெவல் இருந்துச்சு. என்ன பிளாக் தான் சரியா பண்ண முடியல, அது ஒண்ணுதான் பிரச்சனை. ஸோ வந்து அஜீஸ்னால வந்து பண்ண இப்பால வர முடியாது, அவனுக்கு 2 hours ஜேர்னின்னு காட்டுது. நம்ம மாப்பிள்ளை நான் அப்படியே தூங்கட்டுமா அப்படி குட் நைட் சொல்லி போன வச்சுட்டானுங்க. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்கூட்டியில தான் வராங்க, அதனால சேஃபா வந்துருவாங்க. நம்ம TN43 போய் வெயிட் பண்ணலாம் கொஞ்ச நேரம். ஸோ வந்து ஏன்னா நம்ம மீட்டப் வைக்க போகிறோம் நாளைக்கு. ஸோ வந்து அங்கே வந்து சின்ன சின்ன ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் இருக்குது, கொஞ்சம் பேச வேண்டியதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவங்க பாதி தூரமோ இல்லை அங்கே வந்து ரீச் ஆகிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம், அப்படி ரீச் ஆக முடியலன்னா அப்படி கொஞ்சம் மெதுவாக போயிட்டு இருக்கலாங்க. பட் ட்ராவல் வேற லெவலில் போயிட்டு இருந்துச்சுங்க. இந்த 1000 கூட அப்புறம் நல்லா பவராக தான் இருக்குது. இல்லாத ஆப்ஷன்லாம் ட்ரை பண்ணியாச்சு, ஒவ்வொன்றா போட்டு பார்த்துட்டு இருந்தோம். இந்த இதுக்கு பேர் க்ரூஸ் கண்ட்ரோல்லேருந்து எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். குயிக் ஷிஃப்ட் இருக்குங்க இந்த பைக்கில், நான் தெரியாமல் கிளச் பிடிக்காம கீர் போட்டேன்னா என்னடா இது கீர் விழுகுது, ஏன்னா த்ராட்டில் பண்ணிட்டே இருக்கும் போது கீர் மேக்ஸிமம் விழுகாது, என்னடா இது விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி போட்டு பார்த்தா குயிக் ஷிஃப்ட், ரொம்ப சந்தோஷமா போச்சு. அண்ணே குயிக் ஷிஃப்ட் இருக்கா, இது ஒண்ணு போதுமே. அதனாலதான் கண்டுபிடிக்க முடியல, அப்பவே ஓட்ட ஆரம்பிச்சதுன்னா எனக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். பட் செம ஃபன்னா போயிட்டு இருந்துச்சுங்க. என்ன அஜிமா அப்படியே வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவர் வந்து இப்ப பரவச நிலைக்கு போயிட்டாரு. ஆக்சுவலா பிரச்சனை என்னன்னு வந்து பண்ண மாப்பிள்ள நைட்டு ஃபுல்லா தூங்கலைங்க, மாப்பிள்ளனால அது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு மனுஷன் வந்து 8 மணி நேரம் தூங்கணும், அந்த 8 மணி நேரம் தூக்கம் இல்லைன்னா அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நான் மனுஷனே இல்லைங்க, வேம்பையரா மாறி பல ஜென்மங்கள் ஆயிடுச்சு, அதனால என்னால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியுது இந்த தூக்கம் இல்லாமே. ஓகேங்க, மிச்சதெல்லாம் வந்து பண்ண மோட்டோ பிளாகிங்ல பிளாக் பண்றேன். சரிண்ணா போயிட்டு வரேன், பார்த்து சேஃபாக இருங்க. நம்ம தங்கச்சி பாப்பாவை கேட்டேன்னு சொல்லுங்கள், அவங்க தங்கச்சியும் வந்து நம்ம டிடிஎஃப் தாமனாமாங்க, இப்போ காலேஜ் போயிட்டாங்களாமா. சரி நான் போயிட்டு வரேன். சரி இங்கே வாங்க, நாளைக்கு மீட்டப்புக்கு வந்துடுவீங்கல்ல? என்னடா இது, அப்போ நம்ம இந்த இடத்துல நிறுத்தாமே இருந்திருக்கோம். சரி உங்கள் பேர் என்னன்னா? விதேஷ். ஓகே ஓகே ஓகே. எதுக்குன்னு உங்களுக்கு தோணுதா? நாளைக்கு பார்ப்பேன் அந்த கூட்டத்தில் உங்கள் முகம் இல்லைன்னா கையில் பேர் எழுதி வச்சு தூக்க மாட்டிப்பேன். நாளைக்கு வரீங்களா இல்லை எப்படி வந்துடுறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டுவானா? ஏன்னா உங்கள் வீட்டுக்குள்ள பிறந்த நாளுக்கு வரமாட்டிங்களா? பார்த்தா மட்டும் போதுமா? அவ்வளோதான். அடறடா இது நல்லா இருக்கு. எங்கள் அண்ணன் பட்டிக்கு வரலன்னா எப்படிங்கிறாரு? அப்போ இந்த பாசம் எங்கேண்ணா போச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லுண்ணா. சேண்ணா போயிட்டு வரேன், பை, லவ் யூ. இந்த பைக்கில் சைலன்சர் இல்லாமல் இருக்கிறதுக்கு அது ஒன்று தானே நம்ம பிரச்சனை. ஆனால் டிடிஎஃப் பைக்கு நல்ல வெயிட்டுங்க ப்ரோ, பார்க்கலாம், லவ் யூ. எக்ஸாஸ்ட் மட்டும் போட்டிருந்தாரு, சும்மா தூக்கி கொடுத்துருக்கோம், அவர்கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் உங்களுக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லைண்ணா, நீங்கள் ரொம்ப ரேராக தானே லாங் ரைட்ஸ் போகிறீங்க, அதனால ஃபுல் சிஸ்டம் போட்டுக்கோங்க அப்படின்னு. ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ, நல்லா இருக்கும் ப்ரோ. இரு ப்ரோ, ஆஃப் பண்ணிக்கிறேன். ஹெல்மெட் அஜீஸ் ஓடுது ப்ரோ. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். என்னோட பைக்கு கோயம்புத்தூரில் இருக்கு சாமி. ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி ப்ரோ, நாளைக்கு என் பர்த்டே வந்துருங்க. இன்னும் நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் 62 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. 1.5 மணி நேரம் ஜேர்னின்னு காட்டுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம TN43 போய் ரீச் ஆகிடுவோங்க. TN43 போய் ரீச் ஆகிட்டோம்னா அங்கே கொஞ்சம் நேரம் சில் பண்ணலாம், அதுக்கப்புறம் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு நம்ம சொந்த ஊருக்கு போயிடலாங்க. இதோ இந்த வழியில் தாங்க திரும்பணும். என்ன இவ்வளோ குட்டி வழியாக இருக்குது, ஆனால் போன வாட்டி இந்த வழியில் வந்த மாதிரி ஞாபகம் இல்லையே. டே ராசா எந்திரா, கரெக்டாக தான் போகிறோமா என்ன பாரு. ஆனால் போன வாட்டி இந்த வழியில் கூப்பிட்டு வரலைங்க, அது வேறு மாதிரி கூப்பிட்டு போய் கூப்பிட்டு போச்சு. சரி வாங்க. டிடிஎஃப் இப்போ நம்ம எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம். அண்ட் வந்து எந்த ஊர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவினாசி பஸ் ஸ்டாண்டுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது நம்ம TN43. எக்ஸாக்டாக எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்ன்னு சொல்ல தெரில, ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் 30 கிலோமீட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேங்க. இங்கேருந்து மைசூர் ஜஸ்ட் 177 கிலோமீட்டர்ஸ் தான். பார்க்கலாங்க, யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படியே ஊட்டி மைசூர் சும்மா அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாமான்னு. பட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன் டிடிஎஃப். நான் உங்களுக்கு இன்றைக்கிலாம் இல்லை, ஏன்னா நாளைக்கு நமக்கு மீட்டப் இருக்குது. மீட்டப் நடந்துகிட்ருக்கிற டைமில் தான் இந்த வ்ளாக் வரும் உங்களுக்கு.
டோன்ட் வரி டிடிஎஃப், நான் பத்திரமா தான் ஓட்டுறேன். அதே மாதிரி நீங்களும் பத்திரமா சேஃபாக ஓட்டுங்க. வண்டியோட கண்ட்ரோல் ஃபுல்லாக எங்கிட்ட தாங்க இருக்குது. அதனால தான் அந்தந்த இடத்துல முறுக்கிறேன், இல்லைன்னா கண்டிப்பாக நான் முறுக்கவே மாட்டேன். அடாடாடா, நம்ம சொந்த ஊர் காற்று நம்ம மேலே வீசும் போது அது ஒரு தனி சுகங்க உண்மையாக. வாவ், இதே ஃபீலை வந்து இப்போ என்ன, நான் நம்ம நேபாள் ரைட்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது நான் அனுபவித்தேன். பட் இப்போ நம்ம சென்னையிலேருந்து வரும்போது அனுபவிக்கிறது தான், பட் பெருசாக அனுபவிக்கல. ஏன்னா சென்னையும் நம்ம சொந்த ஊர் மாதிரி மாறிடுச்சுல. நமக்கு எந்த ஊர் தாங்க சொந்த ஊர் இல்லை, விட்டால் தமிழ்நாட்டையே சொந்த ஊராக்கிடுவோம். கொஞ்ச நேரம் வைசரை ஓப்பன் பண்ணி ஓட்டினேங்க, கண்ணு ஃபுல்லாக மண்ணேறிடுச்சு, மூக்குக்குழி இப்போ லைட்டாக ஏறிடுச்சு. ஸோ வந்து இப்போ நம்ம எந்த ஊரில் இருக்கோம்னா அன்னூரில் தாங்க இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் எனக்கு தெரிஞ்சு TN43 வந்துடும் நினைக்கிறேங்க. போங்க போங்க போங்க. கண்ணு வேற கிருகிரு கிருகிருங்குதுங்க. டே மாப்பிள்ள, அந்த சங்கர் தம்பி கூப்பிட்றான்டா, கால் பண்ணி பேசிடுடா. இப்போ தான் நம்ம அனுப்பிச்ச லொக்கேஷனுக்கு வந்திருப்பாங்க போல. அப்படியே TN43 கிட்ட வர சொல்லு. வாவ், வழியை பாருங்களேன், வேற மாதிரி இருக்கு டிடிஎஃப். எனக்கு இந்த மாதிரி மரம் வழியில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க. ஏற்காடில் லூப் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கும். ஸோ வந்து அதெல்லாம் ரொம்ப ஃபேவரெட்டு. இந்த ஊர் சைடில் மறுபடியும் ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த மரத்தெல்லாம் வெட்டாத வரைக்கும் சந்தோஷங்க. இந்த ஊர் சைடில் நம்ம டிடிஎஃப் எக்கச்சக்கமாக இருப்பீங்க. சப்போஸ் நாளைக்கு இப்படி ஒரு நிலைமை வருதுன்னா ரோடை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். இதுவே நல்ல பெருசாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் ரோடை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன், இந்த மரத்தெல்லாம் வெட்டணும்னு சொன்னால் அளவே பண்ணாதீங்க. ஒரு போராட்டமே நடத்துங்க, தப்பே இல்லை. இந்த TN43 மறந்துருச்சு. ஆமாம், இந்த TN43 தான். கால் பண்ணி கேட்போமா? இருந்தாருண்ணா, வந்துடுறேன். நம்ம அண்ணன் ஒருத்தங்களுக்கு கால் பண்ணிடலாம். அவங்க தான் இந்த TN43 மீட்டப் வைக்கலாம்னு சொல்லி அரேஞ்ச்லாம் பண்ணி தந்தாங்க நமக்காக. டிடிஎஃப் நம்ம காரமட TN43 வர சொல்லியிருக்காங்கங்க. மாப்பிள்ளை நல்லா பிடிச்சிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. காரமட TN43 பக்கமாக தான் இருக்குது, பட் மீட்டப் இங்கே தான், அவங்க எல்லாருமே அங்கே இருக்காங்களாம்மா. ஸோ வந்து நம்ம போகிற வழி தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போகிற வழியிலேருந்து கொஞ்சம் தள்ளி போகணும், ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் தள்ளி போகணும், அவ்வளோதான். ஏன்னா அங்கேருந்து அவங்க இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அப்புறம் மறுபடியும் இங்கேருந்து எல்லோரும் கிளம்பி போனோம். அதுக்கு பதிலாக நம்ம இங்கேருந்து அங்கே போயிட்டால் ஈஸியாக இருக்கும்ல. இப்படியே போனால் மேட்டுப்பாளையம், மேட்டுப்பாளையம் போய் சுற்றி போனோமா ஜாலியாக இருக்கும். சரி வேணாம், என்ன டிடிஎஃப் இன்றைக்கி ரைடு ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருக்கேங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய தூரம் ஓட்டணும் போலவே இருக்குங்க. பா, நம்ம கோயம்புத்தூரில் எக்கச்சக்க பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டாங்க இந்த TN43. சூப்பரில் இதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு நாள் நம்ம டிடிஎஃப் பிரான்ச் ஓப்பன் ஆகுங்க. ஓகே, நம்ம இடத்துக்கு வந்து ரீச் ஆகியாச்சு. சரி, நிழலில் போய் நிறுத்திடலாமா? ஓ, உள்ளே இடம் இருக்கா ப்ரோ? எப்படி இருக்கீங்க? ஹாய், என்னென்னா அடையாளமே மாறிட்டீங்க. நானும் ரொம்ப அடையாளம் மாறிட்டேன். நல்லா இருக்கீங்களா? டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3:20 ஆச்சு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி TN43 வந்து ரீச் ஆயாச்சு. உடனே என்ன ஓனர் நம்ம பார்க்குறாருங்க, ஹோம்மேட் TN43 அவங்க கரெக்டாக ஹோம்மேட் TN43. ஸோ வந்து அண்ணன் கடையில் தான் வந்து பண்ணேன், எப்பவுமே ஜூஸ் குடிப்பேன். அதே மாதிரி ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே அண்ணா கிட்ட பேச ஆரம்பிச்சாச்சு. அண்ணா, போலீஸ் சரி பண்ணிட்டீங்களா? ஆம்புலன்ஸ் சரி பண்ணிட்டீங்களா? கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கலாமா? கண்டிப்பாக. இதே மாதிரி தான் போன மீட்டப்லேயும் ஒருத்தர் மண்டே மண்டே ஆட்டினாரு, கடைசியில் தொடர் கழிச்சு ஃபுல் டீம் அதுக்கு ரெடி தான். ஆமாங்க, எல்லா டீமும் ரெடி இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எல்லாமே வந்து பாருங்க, இந்த வாட்டி பக்காவாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதனால தான் வந்து பாருங்க, ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து இங்கே உட்காந்து, ஆக்சுவலி நாளைக்கு 3 மணிக்கு தான் மீட்டப்பு, நாளைக்கு காலையில் கிளம்பி அப்படியே மீட்டப்கே டேரெக்டாக வந்துடலாம் தான் யோசித்தேன். சரி, கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டிய ஒர்க்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டோங்க. உடம்பு செல்லாம அட்மிட் ஆயிட்டாங்க. சோ வந்து நாளைக்கு வந்து பாருங்க மீட்டப்க்கு வர முடியாது. அதனால வந்து தம்பி நம்மள இன்னைக்கே வந்து பாத்துட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலி என்ன சொன்னானா, இல்லை இது ஊசி போடணுன்னா பார்க்கணும்னு சொன்னா, நான் மறந்துட்டேன். ஊசி போடணுன்னா டிடிஎஃப் கூட வீடியோ கால் பண்ணால் தான் ஊசி போட்டுப்பேன்னு சொல்லி மிரட்டி என்னை பேர சே வச்சுட்டாங்க அன்றைக்கே. ஓகே தம்பு, நான் போயிட்டு வரேன். மாமா, எங்கூட அப்படியே வரீங்களா? அப்படியே இதுலேயே போயிடலாம் நம்ம. ஐயோ, ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறானா, கியூட். சரி சாமி, நான் போயிட்டு வரேன். மாமா போயிட்டு நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு இல்லை, இன்னொரு டைம் வரேன். 5000 மெம்பர்ஸா? சரி, ஓ 5000 கீழே இருந்தால் வரேங்கிறானா, நல்லா தான் இருக்குது கேட்குறக்கு. பார்ப்போம், எதுவுமே நம்ம கையில் இல்லை.
சரிண்ணா பாய், பார்த்து சேஃபாக இருங்க. சரி நான் போயிட்டு வரேன், பாய்ணா. இருமா அப்படி திருப்பிக்கிறேன். இங்கேருந்து நம்ம வீடு ஜஸ்ட் 20 கிலோமீட்டர் சம்திங் தாங்க. அண்ட் போகிற வழியில் சரியான ஒரு அட்ராசிட்டி நடக்கும்னு நினைக்கிறேன். பட் எக்ஸாஸ்ட் நோட் இல்லாததுனால நடக்காது. இதுவே நம்ம லாலிபாப் இருந்துச்சுன்னா வேறு லெவல் ஃபன் நடக்கும். ஏன்னா போகிற வழியில் ஒரு ஊர் இருக்குங்க. ஸோ அந்த ஊர் பேர் வந்து பாத்தீங்கன்னா திம்மம்பாளையம் தான். திம்மம்பாளையம் இல்லை திம்மம்பாளையம் புதூர் சம்திங். ஏ சமி போயிட்டுறேன், பாய்டா லவ் யூடா. அண்ணா போயிட்டு கால் பண்ணுறேன், பாய் ப்ரோ. வாங்க ப்ரோ. ஆ ப்ரோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சரி 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 சரி, வா ப்ரோ எடுத்துக்கலாம். பைடா தம்பு, ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? வாங்க 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 வாங்க. நாளைக்கு அங்கே ப்ரோ. ஆமாம் ஆமாம், வந்துடுங்க ஷார்ப்பா. ஓகே ப்ரோ, லவ் யூ. உங்கள் முகத்தை பார்த்துட்டேன் நாளைக்கு. நீங்கள் அந்த கூட்டத்தில் இல்லைன்னா பேர் எழுதி வச்சு தூக்கில் தொங்கிடுவேன். ஐயோ ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. சரி சரி சரி, நானே இன்னைக்கு தான் ப்ரோ வந்தேன் சென்னையிலேருந்து. சரி 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 சரி, வந்துட்டேன் வந்துட்டேன். சரி ப்ரோ பார்க்கலாம். சரி ப்ரோ, சரி 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 சரி. ஓகே ஓகே, வாங்க வாங்க வாங்க. கண்டிப்பாக வா சாமி, நீ இல்லாததா? எங்கள் அண்ணன் வந்துட்டான், போய் பேசிட்டு போயிடறேன். சரி ப்ரோ பார்க்கலாம். இதோ எங்கள் அண்ணன் தான் ப்ரோ, ஆப்போசிட்டில் டிரைவராக இருக்காரு. உங்களுக்கு தெரியுமா இவர? அண்ணா என் புல்லட்டுங்க இங்கே தான், இன்னும் வீட்டில் கொண்டு போய் விடலையே என் புல்லட்டை. ஆனால் அதை ரெடி பண்ணால் கொஞ்சம். சரி 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 சரிண்ணா, பார்க்கலாம். சேஃபாக இருங்க, பாய், லவ் யூ. ஏ ஹாய்டா, எப்படி இருக்கீங்க? ஏய் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. டிடி ஆஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 3:30 ஆச்சு. அப்படியே நம்ம வண்டி எடுத்துகிட்டு நம்ம வீட்டை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பித்தாச்சு. மாப்பிள்ள நம்ம சொந்த ஊருக்கு வரும்போது தான்டா அந்த ஹாப்பினஸ்ஸே. டே மாப்பிள்ள, இங்கே ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊர் பேரே நான் மாற்ற போகிறேன், டிடிஎஃப் ஊருன்னு மாற்ற போகிறேன். ப்ரோ பாய், லவ் யூ. ஆனால் எக்ஸாஸ்ட் இருந்ததுனா சூப்பராக இருந்திருக்கும்டா. நம்ம வண்டி சவுண்டு கேட்டாலே முன்னாடியே வந்து நின்றுவாங்க பசங்க. நம்ம பார்த்துட்டு பேசிட்டு போகலாமா? வா. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அந்த ஊர் வந்துடுங்க. கொஞ்சம் தூரம்னா ரொம்ப கொஞ்சம் தூரம் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் தூரம். டிடிஎஃப் நான் சொன்ன ஊருக்கிட்ட வந்தாச்சுங்க. பட் நம்மளை அடையாளம் கண்டுபிடிக்க மாட்டாங்க, ஏன்னா வேறு பைக்கு வேறு ஹெல்மெட்டு. பார்ப்போம் நம்மளை யாராவது ஒருத்தங்களாவது டிடிஎஃப் அப்படின்னு சொல்லி கத்துறாங்களான்னு. கத்துனாங்கன்னா செம ஃபன்னாக இருக்குங்க. பட் நம்ம நாளைக்கு இந்த வழியில் தான் நம்ம லாலிபாப் பெட்டு வருவோம். கண்டிப்பாக இப்போ கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா. ப்ரோ வா ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஐயோ ரொம்ப நன்றி, நாளைக்கு வரீங்க தானே? வந்துருங்க வந்துருங்க வந்துருங்க. எப்படி இருக்கீங்க? சென்னையிலேருந்து ஓடி ஓடி வந்துட்டேன். ஏ தம்பு எப்படி இருக்கீங்க? ஏ நன்றி நன்றி நன்றி. இப்போ தான் சொல்லிட்டு வந்தேன் நம்ம டிடிஎஃப் ஊர் இது. பட் பைக் தான் எட்டு வரல, கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு. ப்ரோ வாங்க வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? ப்ரோ வா ப்ரோ எடுத்துக்கலாம். இது இன்னொரு பைக்கு ப்ரோ, இது ஃப்ரெண்டோடது. என் வண்டி என்ன சொன்னீங்க? இன்னொரு சொல்லுங்க. அதே தான் நானும் வ்ளாகில் சொல்லிட்டு வந்தேன். போன வாட்டி என் வ்ளாகில் சொல்ல முடியல, இந்த வாட்டி வ்ளாக் எடுத்துட்டேன். கவலைப்படாதீங்க, போன வாட்டி நான் ஷூட் பண்ண முடியல சாமி, பேட்டரி டவுனில் இருந்துச்சு. அவரு எடுத்துக்கலாம் ப்ரோ, நாளைக்கு எடுத்துக்கலாம் நம்ம. இன்னைக்கு எடுத்தால் நாளைக்கு டிமிக் கொடுத்துருவீங்க தானே? சும்மா சொன்னேன். அஜீஸ் இன்னும் மாட்டல சாமி, பர் பையன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் அஜி வண்டின்னு. அஜி இதே தான் வருவான் தெரியல சாமி, அவன் தூங்கிட்டு இருக்கானம்மா, வர்ற வழியிலே படுத்து தூங்கிட்டான். எங்கே ஸ்டோரி போட்டுருந்தானா பையன்? சரி 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 சரிடா தம்பு, போயிட்டு வரேன், பார்க்கலாம். பார்த்து பத்திரமா இருங்க. ஏ தம்பு பாய், சரிடா. ஹாய்டா வாசம். ஏ ரொம்ப நன்றிடா, பை பாய் ப்ரோ. வா ப்ரோ எடுத்துக்கலாம். ப்ரோ நேவர் இருக்கு, நேவர் இருக்கு. ஆ நம்மளை மறக்க முடியுமா? பரவாயில்ல, இன்னைக்கு கூட்டம் கம்மி, நாளைக்கு எல்லாம் வந்துடணும். அப்புறம் வரலன்னா கோச்சுப்பேன். சரி ப்ரோ போயிட்டு வரேன், பார்த்து பத்திரமா இருங்க. அண்ணா நல்லா இருக்கீங்களா? சரி நல்லா இருக்கேண்ணா, நல்லா இருக்கேன். ஆ வாங்கண்ணா. ப்ரோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? வாங்க 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 வாங்க. சரி நாளைக்கு வந்துருங்க ஷார்ப்பா, வேற லெவல் பண்ணிடலாம். அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா நல்லா இருக்கேண்ணா. வாங்க வாங்க வாங்க. ஓகே ஓகே ஓகே, நம்ம லோக்கல் தானே, இங்கே எங்கேயாவது பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக.
ஏ சமி நல்லா இருக்கீங்களா? சரி, ரோடு பிளாக் ஆகுதுன்னு அப்படியே போயிட்டு வரேன், நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஐயோ ரொம்ப நன்றி தம்பு, சாரி தம்பு, டைம் ஆயிடுச்சு, கோச்சுக்காத, போயிட்டு வரேன், லவ் யூ. சரி ப்ரோ, போயிட்டு வரேன், பார்த்து பத்திரமா இருங்க. சரி ப்ரோ, நாளைக்கு வரேன், இந்த வழியில தான் வருவேன், நாளைக்கு வந்துருங்க. சரி சாமி, பார்க்கலாம், பாய் ப்ரோ. சொன்ன நட்டிட்டு எப்ப இது நம்ம ஊருங்க. உண்மையாக சொல்கிறேன், எங்கள் சொந்த ஊர் வந்து பண்ண வெள்ளியங்காடு, அந்த இடத்துல கூட எனக்கு இந்த அளவுக்கு அன்பு கிடைக்காது, இந்த இடத்துல அவ்வளோ அன்பு கிடைக்கும். போனாலே டிடிஎஃப் பண்ணா டிடிஎஃப் பண்ணா டிடிஎஃப் தம்பி அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஆக்சுவலி என்னை விட எல்லாருமே பெரியவங்க தான், இங்கே நிறைய பேர் பெரியவங்க தான், பட் இருந்தாலும் என்னை வந்து டிடிஎஃப் பண்ணான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதெல்லாம் ஒரு அன்புங்க, வாவ், கடவுள் புண்ணியத்தில் நமக்கு கிடச்சிருக்கு. அண்ட் நம்ம பைக்கு மட்டும் இந்த சைடு வந்துச்சு, எக்ஸாஸ்ட் போட்டு டிடிஎஃப் பண்ணிக்கு, ரோடு ஃபுல்லாக பிளாக்குங்க இந்த ரோடு. நானும் சாமி, சாமி எனக்காக சாமின்னு வாங்க, சாமி ஓரமாக நின்றுக்கலான்னா அவங்களும் ஓரமாக நிற்கணும்னு தான் ட்ரை பண்ணுறாங்க, பட் ரொம்ப கூட்டங்க. ஸோ வந்து அன்றைக்கி எடுத்த வீடியோவில் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். பாய் தம்பு, பை பாய். வணக்கம், நான் உங்கள் வாசன். டிடிஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு வந்து பண்ணால், நம்ம ஊரில் நம்ம டிடிஎஃப் கூட தாங்க இருக்கோம். ஸோ வந்து முன்னாடி ஒரு ஸ்கூல் பஸ் போச்சு இல்லைங்க, அந்த ஸ்கூலில் தாங்க நான் 11th 12th படித்தேன். என்னமாப்ல ரொம்ப வழி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தானே? ஒரு 6 மாதம் கழிச்சு நான் இந்த ஊருக்கு வரும்போது இதே மாதிரி தான் இருந்துச்சு. என்னடா இது, ஒரு 6 மாதம் சூனாக போனால் ஊரில் இல்லைன்னா வழியவே இப்படி மாற்றிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். மாப்பிள்ள, எங்கள் அம்மா வந்தாங்கன்னா, மம்மி திஸ் இஸ் அவர் நியூ பைக், ஜஸ்ட் 13 lakhs அப்படின்னு சொல்லம்மா, மனசே விட்டுருவாங்கடா. அடே, இந்த டைம் பார்த்து எங்கள் அம்மா எல்லாம் போயிட்டாங்களே. பா, செம்ம டயர்டுங்க. எப்படா மாப்பிள்ள இருக்க, உன்னை அண்ணன் வந்து வாட்டர் வாஷ் கூட்டு போகிறேன். மாப்பிள்ள, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவனையாவது வாட்டர் வாஸ்தா கூப்பிட்டு போக போகிறேன், உன்னை ஃபுல்லாக திரும்பி ரெடி பண்ண போகிறேன். நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கண்டு எடுத்துக்கோங்க. டிடிஎஃப் ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஆக்சுவலி இந்த விளாக் எப்போ ஷூட் பண்ண விளாக்னா June 28 ஷூட் பண்ண விளாக், எப்போ போஸ்ட் பண்ணுவோம்னா June 29 போஸ்ட் பண்ணுவோம், ஏன்னா எடிட்டிங் ஒர்க்லாம் இருக்குல்லங்க, அப்படி இப்படின்னு முடிச்சு அடுத்த நாள் தான் அப்லோட் பண்ணுவோம். ஸோ வந்து June 29 இந்த வீடியோவை அப்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற டைமில் தான் நமக்கு மீட்டப். எத்தனை மணிக்குன்னு வந்து பண்ண, Evening 3:00, லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் வந்துடுங்க. இந்த மீட்டப்பை முடிச்சுட்டு வேற எங்கேயாவது ரைடு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன், பட் எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ வந்து நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, நம்ம ஜார்விஸை ரெடி பண்ணணுங்க, ஏன்னா ஜார்விஸில் ஸ்டிக்கர்லாம் சின்ன சின்ன இடத்துல பிரிஞ்சிருக்கு. ஸோ நான் அதெல்லாம் இப்போ காட்டுறேன், அண்ட் வந்து நம்ம வீட்டில் எத்தனை பைக் இருக்குன்னு காட்டுறேன். அண்ட் அஜீஸ் மாப்பில் சேஃபாக வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது அந்த தூக்கம் தாங்க பிரச்சனை, வேறு எதுவும் இல்லை. அவ்வளோ தூரத்துலேருந்து ரைட் பண்ணிட்டு வரோம், எடிட்டிங் ஒர்க்ஸ் இருக்குது, விடுங்க முன்ன பின்னே இருக்கிறது தானே. ஓகேங்க, இப்போ நம்ம வீட்டில் எத்தனை வண்டி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஹாய் மம்மி, இங்கே பாருங்க மம்மி, இங்கே வாங்க. ஹாய் ஹாய் சொல்லுங்க, எங்கே போடுறீங்க? ஸோ வந்து நம்ம வீட்டில் ஒரு எக்ஸலு, ஒரு ஜார்விஸு, ஒரு ஏரோக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு பேஷன் ப்ரோ. இந்த பேஷன் ப்ரோ யாரோடது? தம்பி 8 வந்தான். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபீனிக்ஸு, அதுக்கப்புறம் டியோ, அதுக்கப்புறம் நம்ம அஜியோட நிஞ்சா 650, நம்மளோட லாலிபாப், அதுக்கப்புறம் நம்ம Z1000 வருது பாருங்க, நிஞ்சா 1000, அதுக்கப்புறம் நம்மளோட புல்லட்டுங்க. இந்த புல்லட் யாரோடதுன்னு வந்து பாருங்கன்னா, நான் வந்து எங்கள் அண்ணனுக்கு ஒரு புல்லட் கொடுத்துருக்கேன், அது எப்போ நான் திருப்பி தருவேன்னு சொல்லி கேட்டேன்ல, அந்த அண்ணன் கிட்டே நான் நீங்கள் புல்லட் எடுத்துகிட்டு போங்க, உங்கள் புல்லட் என்கிட்ட கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி இதை வந்து நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ வந்து இந்த புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா விண்டேஜ் மாடல் புல்லட்டு, லெஃப்ட் சைடில் பிரேக்கு, ரைட் சைட் கியர். மத்த பைக்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பிரேக், லெஃப்ட் சைடில் கியர் இருக்கும், இது அப்படியே உல்ட்டாவாக இருக்குங்க. ஸோ வந்து இது சம பைக்கு, அந்த விண்டேஜ் லவர்ஸ்க்குலாம் இது ரொம்ப ஃபேவரட்டான பைக். அண்ட் வந்து நம்ம வீட்டில் கிட்டத்தட்ட இத்தனை பைக்குங்க நினைக்குதுங்க. ஸோ வந்து ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்தே ஆசை தான், இத்தனை பைக் நம்ம வீட்டில் நிற்கணும்னு சொல்லி. இன்னும் கொஞ்ச நாள் போட்டுங்க, உண்மையாகவே இவ்வளோ பைக்ஸு நம்ம சொந்தமாக நிற்கும். எல்லா பைக் லவர்ஸ்க்குமே ஒரு பெரிய ஆசை தானே, ஒரு கேரேஜில் எக்கச்சக்க பைக்ஸ் நிப்பாட்டி வச்சுக்கணும்னு சொல்லி. அந்த மாதிரி தான் நமக்கும் ஆசை, கண்டிப்பாக நிறைவேறுங்க. கண்டிப்பாக அதுக்கான ஹார்ட் ஒர்க்லாம் நான் போடுவேன். அண்ட் வந்து உங்கள் அன்பு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க டிடிஎஃப். அண்ட் வந்து ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க, மீட்டப் எப்படி போகுது, என்ன ஆகப்போகுது, எத்தனை பேர் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி.
பார்ப்போம். நிறைய பேர் வந்தால் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பேங்க நான். ஸோ வந்து இந்த வீடியோவை நீங்கள் June 29 தான் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ வந்து இன்றைக்கி நமக்கு மீட்டப்பு எப்படி நடக்க போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்நேரத்துக்கு. இல்லை, இன்னும் தெரிஞ்சிருக்காது. ஈவினிங் ஒரு 5:00 வரைக்கும் எப்படி யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. 5:00 மேலே தான் எல்லாத்துக்குமே நியூஸ் வர ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் ஒரு June 30 அன்னைக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க, எனக்காவது பரவாயில்ல எக்ஸைட்மெண்ட்டு. நம்ம அஜீஸ் எப்போவுமே எக்ஸைட்மெண்ட் ஆகும், சின்ன விஷயத்துக்கே அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகும். இப்போ வந்து என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதோன்னு சொல்லி கன்ஃபியூஸ்லேயே இருக்காங்க. அண்ட் வந்து நம்ம ஜார்விஸை காட்டுற வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்களேன், நம்ம ஜார்விஸில் வந்து இந்த இடத்துலலாம் ஸ்டிக்கர் பிரிஞ்சிருச்சுங்க. இந்த இடத்துல, இந்த குட்டி குட்டி இடத்துல என் வண்டி ஆக்சுவலி ப்ளூ, அந்த கலர் தெரியுது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு இண்டிகேட்டர் வேறு தொங்கிட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சாறு காயம் தான், மித்தபடி வேறு எதுவுமே கிடையாது. அப்புறம் இங்கெல்லாம் ஸ்டிக்கர்ஸ் கொஞ்சம் பியல் அவுட் ஆகிடுச்சு, இங்கிலீஷ் வேறு வாயில் வர மாட்டேங்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் மித்தபடி வண்டியெலாம் செம லுக்காக தாங்க இருக்குது, பட் இன்னும் சின்ன சின்ன இடத்துல கிழிஞ்சிருச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ரெடி பண்ணிடலாம். லாலிபாப்பில் என்ன எடுக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்டு கீழ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடர்ஸில் ஒரு ஸ்லைடரையே காணும், எங்கே போச்சுன்னே தெரில. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியும் போட்டு வேறு மாற்றணுங்க. என் வாழ்க்கையிலேயே இனிமேல் இந்த மாதிரி ஒரு டாப் ரேக்கை மட்டும் செட்டே பண்ண மாட்டேன். இது எவ்வளோ டார்ச்சர் பண்ணிடுச்சு, டார்ச்சர் பண்ணது இல்லாமல் இந்த இதை வேறு உடச்சி விட்டுருச்சு. இன்றைக்கி ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட கம்பெனி கொடுத்தது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிஞ்சா 1000 தேங்க்ஸ் டாமாப்பில். அண்ட் வந்து இதுக்கப்புறம் நம்ம கூட கம்பெனி கொடுக்க போகுது யார் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேருங்க. இந்த ரெண்டு பேரில் 1, 2, 3, 4. ஸோ வந்து இதுக்கு இதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம டீசல் புல்லட்டு கொண்டு வந்துடலாம். இதையும் கொஞ்ச நாள் ஓட்டலாம், அதையும் கொஞ்ச நாள் ஓட்டலாம், எல்லாத்தையுமே ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த வீடியோ இது ஒரு என் பண்ணிக்கிறேன். டடவை போய் டேக்கார், எவ்வளோ வேகமாக போகணும் சேஃபாக போங்க. அதே மாதிரி ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க. டிடி ஆஃப் லவ் யூ கோர் மிஸ் லாட்ஸ். பார்த்து பத்திரமா இருங்க, மீட்டப்பில் சந்திப்போம்.